இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் அதிகமாக எத்தனையோ தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. அதில் ஈடுபடுபவர்களை காஷ்மீர் தீவிரவாதிகள் என்கிறார்கள். அது சரியா தவறா என்று பிறகு பார்ப்போம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் ஜஸ்டிஸ் ஹோஸ்பெட் சுரேஷ் கூறிய, அதாவது இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி கூறினாரே, அதை பற்றி இங்கு அமர்ந்திருக்கும் எத்தனை பேர் செய்தித்தாள்களில் படித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் எத்தனை பேர் ஹோஸ்பெட் சுரேஷை போல் இதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்? பொதுவாக யாருக்குமே இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. எந்த இடத்தில் தாக்குதல் நடந்தாலும் உடனே அந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கிறார்கள். ஏன் இந்தியாவில் எல்லா மதங்களிலும் தீவிரவாத அமைப்புகள் இருக்கின்றன? கிட்டத்தட்ட எல்லா மதத்திலும். சீக்கிய தீவிரவாதிகளை பற்றி தெரியும், பிந்திரன்வாலா குரூப் பஞ்சாபில் இருக்கிறது, நமக்கு தெரியும். இந்திய அரசு ஜூன் மாதம் 5ஆம் தேதி 1984 பொற்கோவிலை சுற்றி வளைத்த போது நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழிவாங்க ஒரு சில மாதங்களில் அக்டோபர் 31, 1984 அப்போதைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி தனது பாதுகாப்பு படை வீரர்களாலேயே கொல்லப்படுகிறார். அவர்கள் சீக்கியர்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் தெற்காசிய தீவிரவாதிகளை பற்றி பார்க்கலாம். அதை நடத்துபவர் முஸ்லிம் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர். எத்தனையோ தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தாலும் அதில் முஸ்லிம்கள் நடத்திய தீவிரவாத தாக்குதல் மிக குறைவு. ஆனால் அதை மீடியாக்கள் வெளிப்படுத்துவதில்லை. நீங்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு சென்றால், திரிபுராவுக்கு சென்றால், கிறிஸ்தவ தீவிரவாதிகள் தான் அதிகம். அதில் ஒன்று ATTF, ஆல் திரிபுரா டைகர்ஸ் போர்ஸ். அடுத்து NLFT, நேஷனல் லிபரேஷன் பிரண்ட் ஆஃப் திரிபுரா. அவர்கள் கிறிஸ்தவர்கள், எத்தனையோ இந்துக்களை கொன்றிருக்கிறார்கள். அறிக்கையை வைத்து பார்த்தால் 4 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், 8 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அக்டோபர் 2, 2004 44 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், அநேகர் படுகாயமுற்றார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவ தீவிரவாதிகள். அசாமில் உல்ஃபா, உல்ஃபா மட்டுமே குறைந்தபட்சம் 16 வருடங்களாக 1990 2006 வரை நடத்திய தாக்குதல், அவர்கள் வெற்றிகரமாக 749 தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் காஷ்மீர் தீவிரவாதிகளை வெட்கப்பட செய்கிறார்கள். 749 வெற்றிகரமான தீவிரவாத தாக்குதல். ஆனால் பத்திரிகைகளில் காஷ்மீர் தாக்குதலை பற்றி மட்டும்தான் செய்தி வருகிறது. பல வருடங்களுக்கு முன்னால் எனக்கும் அழைப்பு வந்தது. இந்தியாவில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் அழைப்பு வந்தது. காஷ்மீரில் இருந்து எனக்கு பலமுறை அழைப்பு வந்தது. பலமுறை நான் போகலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். முடிவில் செப்டம்பர் 2003 நான் காஷ்மீர் போகலாம் என்று முடிவெடுத்தேன். அவர்கள் என்னை ஸ்ரீநகரில் பேச சொன்னார்கள். அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த 14 வருடங்களில் முதன்முறையாக அரசு இப்பொழுதுதான் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது என்றார்கள். காஷ்மீரில் உள்ள போலோ மைதானத்தில் நடந்த எனது சொற்பொழிவில் 100,000 மக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பிரச்சனைகளுக்கிடையே அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு அளித்தது. என்னை சுற்றி துப்பாக்கி ஏந்திய படைகளை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் குல்மார்க், பெஹல்காம் என்று பல இடங்களுக்கு சென்று உரையாற்றினேன். ஆனால் இது போன்ற பாதுகாப்புகள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். பிறகு ஒரு முறை அசாமிற்கு சொற்பொழிவாற்ற சென்றிருந்தேன். நான் விமானத்தை விட்டு இறங்கியவுடன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். ஏன்? ஆனால் அங்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறினேன். அல்ஹம்துலில்லா, அவர்கள் இல்லை என்றால் நான் உயிரோடு வந்திருக்க முடியாது. நான் நினைக்கவே இல்லை அசாமில் அவ்வளவு தீவிரவாதிகள் இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. முஸ்லிம்களை தாக்க உல்ஃபாவிற்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அவர்கள் இந்துக்கள். அவர்களை பற்றி பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் எத்தனை முறை செய்திகள் வந்திருக்கின்றன? ஏனென்றால் அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை. செய்தித்தாள்களில் ஏதோ துருக்கு செய்தியாக வந்திருக்கும். அதை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? தலைப்புச் செய்தியாகவும் வரவில்லை, விளக்கமாகவும் வரவில்லை. இதை போன்ற அமைப்புகளில், தீவிரவாத அமைப்புகளில், நக்சலைட்ஸ், மாவோயிஸ்டுகளை பற்றியும் தெரியும். அந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் நடந்த அதிபயங்கரமான தாக்குதல்களை அதிகமாக செய்தது மாவோயிஸ்டுகள். நேபாளில் மட்டும் கடந்த 7 ஆண்டுகளில் 99 தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள 600 மாவட்டங்களில், அதுவும் இந்திய அரசாங்கத்தின் கணக்குப்படி, தீவிரவாதத்தை பற்றிய இணையதளத்தில் இந்தியாவில் அத்தகைய தீவிரவாதிகள் 150 மாவட்டங்களில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் 1/3 அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது காஷ்மீர் தாக்குதல்களில் இறந்தவர்களை விட மாவோயிஸ்டினால் இறந்தவர்கள் அதிகம். மாவோயிஸ்டினால் தான் இந்தியாவிற்கு ஆபத்து அதிகம். ஆயினும் இதுவரையிலும் இந்திய அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டுதான் பயப்படுகிறது. ஏன்? அதற்கு காரணம் ஜார்ஜ் புஷ். சில நாட்களுக்கு முன் செப்டம்பர் 9ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரை வந்தது. முதல் பக்கத்தில் இல்லை, உள்ளே, ஆனால் பெரிய கட்டுரை. அந்த 875 ராக்கெட்ஸ்
அந்த அதிபயங்கரமான 875 ராக்கெட்டுகளும் மாவோயிஸ்டுகளுக்கு சப்ளை செய்யப்பட இருந்த பொழுது போலீசால் கைப்பற்றப்பட்டது. அதோடு 30 ஏவுகணைகளையும் கைப்பற்றினார்கள். இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய ஆயுத பறிமுதல். இந்திய வரலாற்றில் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பையும் இந்திய அரசு இதுவரை பிடித்ததில்லை. 875 ராக்கெட்டுகள் இருந்தால் இந்திய ராணுவத்தை எதிர்த்து போரிட முடியும். டிஜிபி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத் அதிர்ச்சி அடைந்தார். அவர் இந்த ஏவுகணையின் மூலம் எந்த காவல் நிலையத்தையும் தாக்கக்கூடும் என்றார். இந்திய அரசின் எந்த பீரங்கியையும் 600 மீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியும் என்றார். காவல் நிலையத்தையோ இல்ல இந்திய பீரங்கிகளையோ 600 மீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியும், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ராக்கெட் லான்ச்சர் இருக்கிறது. இப்பொழுதும் நாம் பார்க்கிறோம், தாடி வைத்த மனிதர்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள். தொப்பி வைத்தவர்களையோ பைஜாமா குர்தா அணிபவர்களையோ பார்த்தால் பயப்படுகிறார்கள். அவர்கள் ராக்கெட் லான்ச்சரை விட பயங்கரமானவர்களா என்ன? ஏன் அவர்கள் குறிவைக்கிறார்கள்? அதுவும் முஸ்லிம்களை. இதுதான் கேள்வி. மேற்கத்திய மீடியாக்களில் இதுதான் கேள்வி. அரசியல்வாதிகளின் கையில் மீடியா உள்ளது. நாம் இதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக சொல்லலாம், எந்த சந்தேகமும் இல்லாமல், தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமை அல்ல. அது மட்டுமல்ல, தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையும் அல்ல, அவர்களின் சொத்தும் அல்ல. இஸ்லாம் அதை ஆதரிக்கவும் இல்லை, இஸ்லாம் அதை வெறுக்கிறது. நான் பல மதங்களை ஆய்வு செய்யும் மாணவன், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எல்லா மதங்களும் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்று கூறுவதாக சொல்ல முடியாது. ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், அநேகமான மதங்கள், பெரும்பான்மையான மதங்கள் அதனுடைய வேதங்களில் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்றுதான் கூறியிருக்கிறது. அதில் முதன்மையானது இஸ்லாம் தான்.